வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு மசாலா எல்லாம் அரைச்சி எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம் நம்ம நிறையா வகையில் செஞ்சுருப்போம் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி தேங்காய் க துருவி வச்சுருக்கேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி அதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் லெமன் பாதி மேலே புழிஞ்சி விட்ருவோம் ஏன் லெமன் புழிஞ்சி விட்றோன்னா சிக்கன் சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால் பாதி லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா பெரட்டி அப்படியே அமிக்கி வச்சிடலாம் அதை இது போல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டி சூடாகட்டும் இதில் ரெண்டு ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடாகட்டும் இப்போ பட்டை பூ இலை ரெண்டு கிராம்பு ஆறு வரமிளகா மிளகு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் வரத்தோட்டி அதுக்கப்புறம் மல்லி ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்துப்போம் இதுமாரி வறுத்து அரைக்கிறதுனால மசாலா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காவை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பசெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ரோஸ்டானது மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கு ஹை ஃப்ளேவர் அதனால் இதை மட்டும் நல்லா கவனமாக வரத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது மாதிரி வர கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்தோடன நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்சி விற்கி மாற்றிக்கலாம் இது ஆடனோடன நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஏன்னா சிக்கன் நான்வெஜ் செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு பட்டை இலை ஸ்டார் பூ எல்லாத்தையும் போட்டாச்சு இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டு பூண்டு பெருஞ்சிரகம் ரெண்டும் நசுக்கி வச்சுருக்கேன் எல்லாருமே பெருஞ்சிரகத்தை அப்படியே தான் போடுவாங்க இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பெரும்பாலும் இது மாதிரி நசுக்கி போட்டு தான் தாளிப்பேன் இப்போ வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு அதோட சேர்த்து வதக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் லைட்டாக வதங்கினோட்டி தக்காளியை போட்டோன்னா வெங்காயம் வதங்காது அந்த தக்காளி சாறுலையே வெந்து போயிடும் அதனால வெங்காயம் வதங்கினோட்டி தான் தக்காளி சேர்க்கணும் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் எலுமிச்சை மூலம் புழிஞ்சி விட்டதுனால அதை ஒரு கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை போட்டாச்சு இதை ஒரு தட்டி பரட்டி விட்டுக்கலாம் இந்த சிக்கனில் உள்ள தண்ணி எதுவும் இருந்தால் நம்ம ஏற்கனவே புளிஞ்சிட்டு தான் போடணும் மீதி தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா இது மாதிரி சும்மா வதக்கிறதுனால தண்ணிலாம் வந்துடும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பரட்டிடலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக தண்ணி வருது பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து ஒன்றா பரட்டிடலாம் மஞ்சள் பொடி இந்த எண்ணெயோட சேர்த்து போது அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் நல்லா கலராக இருக்கும் அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி இருக்குன்ட்டு இப்போ மிளகாய் பூ மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம ஏற்கனவே வர மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லியும் ஏற்கனவே சேர்த்து அரைச்சிருக்கோம் மசாலாவோடு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மசாலா இது மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா படுற மாதிரி சிக்கனில் நல்லா பரட்டி விட்டுக்குவோம் உப்பு தேவையான உப்பை போட்டுடலாம் பாருங்கள் இப்பயே சாப்பிட்லாம் மாதிரி இருக்குது அவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது இதோட அந்த மசாலா அரைச்ச மசாலாவை சேர்த்தா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போவே திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் சிக்கனோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ லைட்டாக மல்லி தூவி விட்டுக்கலாம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் சிம்மில் தான் வச்சு நான் மூடி வச்சுருந்தேன் பாருங்கள் எப்படி அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்